ஆல்ரெடி இருக்கிற அரசியலே நாடிட்டு தான் இருக்கு. அவர் வந்து என்ன பண்றாரு, யூஸ்வலி எல்லாரும் என்டர் ஆகும்போது நல்ல ரொம்ப சோசியலா தான் இருக்கிறாங்க, ஆனா நாள் போக போக தான் அவங்களோட ஒரிஜினல் கலர் வெளியூரும். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அவரு அவரா என்ன சொல்லல, நான் வரேன் டேரக்டர் அவர் சொல்லல, நீ வந்தாலும் தப்பு இல்லை, நல்லது பண்ணா தப்பு கிடையாது. எல்லாருமே அவர்தான் இருக்கீங்க பாத்தீங்களா, இல்ல இப்ப ரீசெண்டா ரைட்ல கூட பாத்தீங்களா, எவ்வளவு பேர் நின்னாங்க அவருக்கோசரம். அப்படிதான் வந்தாருனா கண்டிப்பா இந்த பொலிட்டிக்கல் வரதா பயங்கரம் ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வையில் என்ன தோணுது? மேபி பண்ணா ஏத்துக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லை நல்லது பண்ணால் யாருனா ஏற்றுக்கலாம், இவர் தான் அவர் தான் கிடையாது, நல்லது பண்ணால் யாருனா ஏற்றுக்கலாம். நடிகை அந்த மாதிரிலாம் சொல்லவே தேவையில்ல, நல்லது பண்ணால் ஓகே. அவர் என்ன ப்ரோ ஒரு படத்துக்கு என்ன 200 கோடி 150 கோடி வாங்குறாரு, என்ன இதில் என்ன, அதே தான் நல்லது பண்ணுறதுக்காக வருவார் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அவர் பொலிட்டிக்கலில் வர்றது வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட இஷ்டம் வந்து, அவங்க வந்தால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மக்களோட ஒரு, அதை வந்து நம்ம வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ணுறதோ, அவங்களுக்குன்னு ஹேட்டர்ஸ் இருக்கும் ஃபேன்ஸும் இருப்பாங்க, அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மக்களோட ஒரு பொதுவான ஒரு விஷயம். என்னோட பார்வையில் வந்து அவர் வந்து அந்த ஒரு பொசிஷனை டிசர்வ் பண்ற ஒரு பர்சனா இருந்தார், கண்டிப்பா அவருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். பாலிடிக்ஸ் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து எல்லாருமே இப்ப கமல் அவர் வந்தாரு, அந்த மாதிரி இப்ப ஆக்டர்ஸும் வந்து ரஜினி வரணும்னு ட்ரை பண்ணாரு, சோ அது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ தளபதி இறங்கிட்டாரு, சோ ஹானஸ்டா பேசினா உங்களுக்கு நல்லதுதான், தாராளமா வரட்டும் ப்ரோ. எல்லாமே நல்லதுதான் ப்ரோ, ஏன்னா மாற்றம் தேவைப்படும்ல எல்லாருக்குமே. இப்போ நார்மலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. யாராவது ஒருத்தர் புதுசா வந்தாதான் நம்ம சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியும். ஏன்னா ஸ்கூல்ஸா இருக்கட்டும், நைட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இப்ப ஏஜ்டு பர்சன்ஸ்க்கான ஸ்கூல்ஸும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 234 தொகுதியிலையும் மொத்தமாக ஒரு ஆளுங்க எல்லாம் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் எல்லாருமே. தளபதி ஃபேனாக யோசிக்கும் போது வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வந்து எலெக்ஷன் வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், யாருமே மென்ஷன் பண்ணி சொல்ல, அடுத்த வந்து ஆட்சி வந்து நிற்காத ஆட்சி. ஏன்னா தெரிஞ்சிச்சு, இப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா விஜய் வந்து நின்றுட்டாருன்னா தலை ரசிகர் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம். ஸோ அதனால் வந்து விஜய் வந்து நின்றா நல்லா தான் இருக்கும். இப்படி சொல்கிறதுனா அது வராரு, வரத்து மேடையே சில நல்ல விஷயம்லாம் பண்ணுறாரு. சில பேர் வந்தும் பண்ணுறாங்க பண்ணாமல் இருக்காங்க, அது அவங்களுடைய இஷ்டம், அவங்கள பண்ணுறது அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அது. ஆனால் தளபதி வந்து உள்ளே வரதுக்கு மேடையே இதெல்லாம் பண்ணுறாருன்னு அப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்குது தானே செய்யும் அவர் மேலே. சரி ஓகே, மற்றவங்களுக்கு பண்ணுறத விட படிக்கிற பசங்களுக்கு பண்ணுறாங்க, இப்போ டியூஷன் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க, பசங்களுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் தராங்க ஸ்காலர்ஷிப்லாம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐப் இருக்குது தான் செய்யுது, ஹோப்பும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தளபதி ஃபேனும் சொல்லி பார்க்காம பொதுவாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்காங்க, ஆல்ரெடி ரெண்டு கட்சி இருக்குது, நிறைய கட்சிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஆக்டிங்கும் நல்லா பண்ணுறாரு, லைக் மக்கள் கிட்ட நிறைய அவருக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அவர் பொலிட்டிக்கலில் வந்தால் ஒரு சேஞ்ச் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு டைம் ஆகும் நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து லைக் சேஞ்ச் வந்தால் மக்களுக்கு நல்லது தானே. ஸோ நல்லதாக வரட்டும், நல்லதாக எல்லாருமே நல்லா தான் இருக்கும், அவ்வளோதான். எல்லாரும் வரலாம் இல்லையா, யாரு வேணா வரலாம், அவரோட விருப்பம் அது, வர்றதும் வராதும் அவரோட விருப்பம். பந்தா சப்போர்ட் பண்ணுவோம், புது ஆளுங்க வர்றதும் நல்லதுதானே, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதெல்லாம் யாரும் பண்ணல, புதுசா இருக்கு, பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்கு, நல்லதுதான். ஹெல்ப் பண்றாருல்ல எல்லாரும் வார்டில், எல்லா 234 தொகுதியில இருக்க எல்லா பசங்களுக்கும் வந்து நைட் ஸ்டடி போட்டிருக்காரு, நைட் ஸ்டடி போட்டிருக்காரு, நல்லதுதான். யாரும் பண்ணாதான் பண்றாரு, புதுசா இருக்கு. கண்டிப்பா வரலாம், ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க அப்பா தான் வந்து அவர் ஏத்தி விட்டாரு அப்படின்னு. இருந்தாலும் என்னதான் ஒரு சப்போர்ட் இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இது சாதாரண இந்த மாதிரி வரதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ கூட வந்து நம்ம பசங்க 10th 12th பசங்களுக்குலாம் வந்து நல்லது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த மனசே வந்து யாருக்கும் வராது ஆக்சுவலாக, இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக அரசியலில் அவர் வரணும் அப்படின்றதான் எல்லாரோட இது, ஒரு ஹைப் இருக்குது, கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் நல்லாயிருக்கும் தான் ப்ரோ தோணுது, எல்லாம் புதுசு, எல்லாம் ஆல்ரெடி பார்த்து பார்த்து நடக்கிறது தான் நடக்குது. சரி புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே, விஜய் எனக்கு பிடிக்கும், வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வரலாம். லைக் வரலாம், நிறைய சப்போர்ட் இருக்குது விஜய்க்கு, வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் வரலாம், வரட்டும், வந்தால் போடுவேன் நான், தலைவர் தானே, வரட்டும். நல்ல மனுஷன் அவர், போடுவேன், அவ்வளோதான், ரீசன்லாம் தேவையில்ல, வரட்டான், வந்தால் போடுவேன். ரீசெண்டாக என்ன அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்தார் அவார்டு, அப்புறம் அவ்வளோதான். இப்போ சூர்யா கூட ரீசெண்டாக போயிருக்காரு, அவரும் மேபி வர மாதிரி தான் இருக்குது. விஜய் வருவார் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வரது வாய்ப்பு இருக்கு தோணுது ப்ரோ, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்துருவார் கம்பல்சரி, அது எல்லாருக்குமே. அதை வந்தால் நல்லது பண்ணால் ஓட்டு எல்லோரும் போடலாம் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நானே தளபதி ஃபேன் தான் ப்ரோ, அது கம்பல்சரி நான் போட்டுருவேன், அதான் நீ கேட்க, நான் ஆல்ரெடி போட்டுருவேன் நான் ஆட்டோமேட்டிக். ஃபேன் ஒரு 50%, நல்லது பண்ணால் ஒரு 50% கம்பல்சரி. அவர் வந்து மக்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசோட சேவை செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல ஐ கேன் சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, யூஸ்வலி எல்லாரும் என்டர் ஆகும்போது நல்ல ரொம்ப சோசியலாக தான் இருக்கிறாங்க, ஆனால் நாள் போக போக தான் அவங்களோட ஒரிஜினல் கலர் வெளியூரும். ஸோ அவர் வந்து என்டர் ஆன அப்புறமும் அவர் வந்து இதே ஒரு பர்சனாகவே கடைசி வரையும் இருந்தால் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். தளபதி சும்மா சொல்லணும், ஃபேன்ஸ் எல்லாம் உயிரே கொடுக்குறானுங்க எல்லாம். ஸோ அவங்க சந்தோஷப்படுத்துகிறாரா, அவர் அந்த லைன்லேயே இருந்து போட்டோம். ஸோ அவர் இல்லை ஒரு ஸ்டெப் நான் ஃபார்வர்ட் போகணும், எனக்கு இது செட் ஆகலை, பிடிக்கல, எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும், எனக்கு எனக்குள்ளே இருக்க ஐடியாஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும், எனக்கிட்ட இருக்க காசெல்லாம் நான் எல்லாருக்கும் பண்ணணும், நல்லது பண்ணுறதா யோசிச்சு அதை நல்லா ஸ்கீம் எல்லாம் போட்டு வந்து நல்லா போச்சுன்னா தாராளமாக வரட்டும், யாருமே தடுக்க போகிறதில்ல. அது அவர் பண்ணுற செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் அவருக்கு
ஓட்டு போட போறாங்க ஜெயிக்க போறாங்க. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக நிறைய யோசிப்பாரு. ஏன்னா எல்லா சொசைட்டியுமே யங்ஸ்டர்ஸ் நம்பி தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடியாவை கேட்கறது ஒரு வகையில பெட்டர் ஒப்பீனியன் தானே. எடுத்து வச்சிருந்தா சப்போஸ் இந்த மாதிரி நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வரலாம். அரசியல் போனா நிறைய இன்வால்மெண்ட். இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்தது இல்ல புகையிலக்கு, அந்த பாட்டுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா அந்த ஸ்மோக் பண்ணுறதால வந்து நிறைய பேர் கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கே அவேர்னஸ் கொடுக்கும் போது இப்போ உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன அவேர்னஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் அவர் வந்து அவர் சைடு இருந்து யோசிக்கணும். அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு வந்தாருனா நல்லா இருக்கும். கண்டிப்பா போடுவேன், அதெல்லாம் போடாமலாம் இருக்க மாட்டேன். அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா மக்களோட மைண்ட் செட் அப்படி. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் சிலவங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க அப்பல இருந்தே ஓட்டு போட்டு வர்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க போட வாய்ப்பு இருக்கு, தளபதி வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைனாலும் இருக்குதான், கண்டிப்பா வருவார். ஏன்னா சின்ன பசங்க இப்போ வந்து 12th முடிச்சவங்களாம் அவங்க தான் நியூ ஓட்டர்ஸ் அப்படின்ட்டு அவங்கலாம் ஓட்டு போடுவாங்க இப்போ, அதனால நல்லா இருக்கு. அது லைக் பண்றாரு, ஏன் பண்றாருன்னா லைக் ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி தான், எல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான். ஏன்னா ஒரு எஜுகேஷன் சப்போர்ட்டாக ஒரு ஆக்டர் வந்து பண்ணுறாருனா பெரிய விஷயம் தான். சூர்யா பண்ணுறாரு, லைக் இவரும் பண்ணுறது நல்லது தான். லைக் இனிமேல் இதே மாதிரி வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தானா லைக் நம்ம சென்னை வந்து லைக் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு, சென்னை மட்டும் இல்லை ஹோல் தமிழ்நாடுமே நல்லா ஒரு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை இல்லையா, மறைமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அவராக என்ன சொல்லலை, நான் வரேன் டேரக்டர் அவர் சொல்லலை. இப்படி வந்தாலும் தப்பு இல்லை, நல்லது பண்ணால் தப்பு கிடையாது, குணங்கள் தான், நல்ல குணம் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு யூத்தான ஒரு சிஎம், இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யூத்தான சிஎம்ஏ யாருமே கிடையாது. ஸோ இவருக்கு இப்போ 50 ஆயிடுச்சு, இருந்தாலும் இது இருக்கிறதுலே ஒரு கம்மியான இது. இவர் சிஎம்மாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்லாம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற அரசியலே நாரிட்டு தான் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலான்ற ஒரு வாய்ப்பு தான், அவ்வளோதான். 50-50 இருக்குன்னு தெரியாது. இல்லை அரசியல் பொறுத்து எனக்கு அவ்வளோவா இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைக் யார் வந்தாலும் ஓகே தான், விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். சினிமா கினிமாலாம் இல்லை ப்ரோ, நல்லது பண்ண யார் ப்ரோ சினிமாலாம் பார்ப்போம், சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட், அவள் தான் அதை பார்த்துட்டு விட்டுற போகிறாங்க. நல்லது பண்ணுறது நீங்கள் கூட பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு வேறு தான் தோணுது. சினிமாவில் இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொலிட்டிக்கை பற்றின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. மேலோட்டமாக சினிமேட்டிக் ஒரு ஃபீல்டில் மூவியை வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, உள்ளே இருக்கிற அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இடத்துல வரும்போது இதேமே ஸ்ட்ரகிள். அவர் ஸ்கீமில் கிளியராக இருக்கார் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீ வாண்ட்ஸ் டு டார்கெட் அந்த சில்ட்ரன், அந்த குழந்தைங்க, அவங்க அதுதான் அடுத்த ஜென்ரேஷன். அவர் அடுத்த ஜென்ரேஷனும் கரெக்டாக நோட் பண்ணி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் மெயின் டார்கெட்டாக இருக்குது. ஸோ டார்கெட்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் அடுத்த ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ அது அது யாருமே தடுக்க போகிறதில்ல, யாருமே நிறுத்தவும் போகிறதில்ல. அது பண்ணுறது நல்லது தான், நல்லது பண்ணிட்டு இருக்காரு. சினிமான்றது எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே ப்ரோ. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே அதை சினிமாலேருந்து தானே வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கிட்ட எல்லா சினிமாலேருந்து தானே வந்தாங்க. அவங்க அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் தான். அவங்க எல்லாருமே அதை வச்சு வெளியில் கொஞ்சம் ஈஸியாக பாப்புலர் ஆகிடுறாங்க. அதை வச்சு அவங்க எலெக்ஷன் வந்தால் ஏதாவது ஒரு நல்லது பண்ண சான்ஸ் இருக்குல்ல. சினிமா அப்படி பார்த்தா கமல்ஹாசன் கூட தான் சினிமாவில் இருந்தார், இப்போ அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கலையா, அந்த மாதிரி தான் ப்ரோ. சினிமான்றது வந்து அவங்களோட அஃபிஷியல், அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும். அது சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது வேற தனி டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் வராது அவ்வளோ சீக்கிரம். ரெண்டு ரீசன் இருக்கு, தளபதி ஃபேன் ஆச்சு, தளபதி ஃபேனாக நான் போடுவேன் கண்ணு முடிக்கிட்டு. இன்னொரு ரீசன் வந்து அவர் நல்லது பண்ணுறாரு, ஸோ இன்னும் போடலாம் அவருக்கு ஓட்டு. அவங்க தான் பிரபலமானவங்கள, இப்போ யாரும் நல்லது பண்ணலாம், சிலது தெரியாது நல்லது பண்ணுறது. இப்போ நான் நல்லது பண்ணனா எனக்கு வந்து எங்கள் ஏரியாவுக்கு முடியாது தெரியும், இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா நீ நல்லது பண்ணுற, நான் பண்ணுறேன், இங்கே நான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்கன்னா. என்ன பெரியவங்க பண்ணுறாங்கன்னா ஓகே பண்ணட்டும், சரி ஓகே அவன் பண்ணுறான் ஓகே அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் சில பேர் பொலிட்டிக்கல் என்ட்ரி பார்க்கலாம், பட் அதுக்கு டைம் ஆகும் நினைக்கிறேன். அவரே டைம் எடுத்து தான் பண்ணுவார், ஏன்னா அவருக்கு நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே மைட் பி அவருக்கு நிறைய ரசிகர் இருக்கலாம், இதுக்கு மேலே ஒரு ஜெனரேஷன் இருக்கும், அந்த ஜெனரேஷன் அவருக்கு ரசிகராக இருக்கலாம். மைட் பி அப்போ வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் மாதிரி இருக்கும் நான் நம்புறேன். அப்படி இல்லை இருந்தாலும் இப்போ ஒரு ரெகக்னேஷன் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு இப்போ நான் போயிட்டு இது பண்ணால் எனக்கு யார் ஓட்டு போடுவா வந்து, அதனால தான் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கணும், நம்ம வந்து நிறைய அதுக்கான பேக் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சினிமானா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இப்போ போய் இப்போ அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னான்னா இப்போ இங்கே கூட்டம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ சாதாரண மக்களால் இந்த காலத்தில் அப்படி போட்டி போட முடியாது. அதனால் சினிமான்றது ஒரு ஒன் ஆஃப் த பவர் டூல் தான். ரீசெண்டாக அவர் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் எல்லா ஆக்டரும் பிடிக்கும், ஸோ எல்லா மூவியுமே ரெண்டமாக பார்ப்பேன். ஸோ விஜய்னு இது கிடையாது, ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்பா ஒரு வந்து அவ்வளோ ரசிக்க வச்சுது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செஞ்ச விஷயமா இருக்கட்டும், ஸோ ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன அந்த இது விஷயமா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு அவர் வந்தால் கூட நல்ல ஒரு சொசைட்டிக்கு நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் ஓட்டு போடுவோம். ரெண்டுமே பண்ணலாம் ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்களோட பர்சனல் லைஃப் இருக்கும்ல. ஸோ இப்போ ரஜினி எம்ஜிஆர் கூட தான் சினிமாலேயும் இருந்தார், அரசியலில் இருந்தார், அது மாதிரி இருந்துட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கும், ஸோ அதனால் அவங்க என்ஜாய் பண்ணலாம். நல்லது பண்ணனா பாராட்டுங்க, அது யார் மூலியமாக காசு வருதோ எங்கே வருதோ அதெல்லாம் இல்லை. அவர்கிட்ட இருக்க காசை டைம் எடுத்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. தகுதியாக அந்த டாப் 3 அவங்க ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்தவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அது யாரும் தப்புன்னு சொல்ல போகல, எதுவுமே அவர் நடிக்கவே எதுவும் இல்லை. அவர் இருந்ததோ பண்ணிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார், இதில் எதுவுமே தப்புலாம் இல்லை. அவர் பண்ணுற ஸ்கீம்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த டியூஷன் சென்டர் நைட் டியூஷன் சென்டர்லாம் வைக்கிறாரு, எல்லாமே யாருமே அந்த ஸ்கீம்ல யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது, யாரும் நிறுத்தவும் முடியாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டார்கெட் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஃபாலோவில் போட்டு அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்
இவர் தான் தகுதியான ஆள்னா இவர் நல்லா பண்ணிருக்காருனா தாராளமா அவர் உள்ள வரட்டும் போட்டும். ஆனா அது வெளியில தெரியாம பண்ணதான் தப்பா இருக்கு. ஏன்னா அது வெளில தெரியாம பண்ணிருந்தா இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் அவருக்கு நல்லா பாப்புலாரிட்டி கொடுத்துருக்கும். ஆனா வெளில தெரியாம பண்ணல, இப்பதானே அது கொஞ்சம் கொஞ்சமா வெளில தெரியுது. அது அந்த பிரச்சனை நடந்தப்போ தெரியாதுல்ல அவர் பண்ணது எதுவுமே, இப்பதானே தெரிய ஆரம்பிச்சது. தலையும் அப்படிதானே இருந்தாரு, அவர் பண்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தளபதியும் பண்ணாரு, இப்ப அவருக்கு இப்போ வெளில தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கண்டிப்பா வின் பண்ணுவாரு. அளவு தமிழ்நாடு ஃபுல்லாவே அவர் தான், எல்லாருமே அவர் தான் இருக்கீங்க பாத்தீங்களா. இப்ப ரீசெண்டா ரைட்ல கூட பாத்தீங்களா, எவ்வளவு பேர் நின்னாங்க அவருக்கோசரம். அப்படிதான் வந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாருண்ணா. அப்படின்னு பார்த்தா வந்து ஜெயலலிதா அம்மாவும் சினிமால இருந்து வந்தவங்க தான். கருணாநிதி சார் கூட எழுத்தாளர் தான். ஸோ எல்லாமே சினிமா ரிலேட்டட் தான். சினிமான்றது ஒரு விஷயம் இல்ல, ஒரு விஷயத்தை எப்படி போய் ஒரு இடத்துல சேர்க்கறது தான் முக்கியம். ஸோ மைட் பி அவரா வரலாம் இல்ல அது யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து ஒரு வழின்னு வச்சுக்கலாமே, அவ்வளவுதான். அவர் ஒரு அவரும் ஒன் ஆஃப் த வேன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ அதுதான் இவங்க கிட்ட காசு இருந்தா ஜெயிப்பாங்க எல்லாம். என்ன இப்ப எல்லாம் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாரு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவங்க அவங்களோட இது இல்ல. ஓகே, அதான் புதுசா யாருன்னா வந்தா பாலாம். நல்லா விஜயகாந்தே வருவார் நினைச்சேன். விஜயகாந்த் ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அவர் வந்திருந்தா அப்படியே ஒரு மாசா இருந்திருக்கும். சரி பாப்போம் விஜய் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். அவர் படம் நடிக்கிறதே நிறுத்த வேணாம், வேணா நடிக்கட்டும். அதை மட்டும் அவர் வந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ள போடணும்னு சொல்ல வேணாம், நடிக்கட்டும். அவர் ஏன்னா நல்லா என்டர்டெயின் பண்றாரு. சில படம் போவோம், சில படமும் பயங்கரமா ஹிட் ஆகும். அவர் பண்றது நல்லா பண்றாருன்னா அந்த இது கண்டினியூ பண்ணிட்டும். இது நடந்துச்சுன்னா நடக்கட்டும், அவ்வளவுதான். ஸோ ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே நம்பி தான் எல்லாருக்கும் ஓட்டு போடுறோம். ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி நம்பி எல்லாருமே நம்பி அவர் ஓட்டு போட்டால் நல்லது பண்ணுவார் நம்பலாம். பிகாஸ் அவருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக. அந்த நாலேஜோடு தான் சொல்லுவார். அவரும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சந்திச்சு தான் வரணும். வந்து சந்திச்சு இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும். மெயின் பாயிண்ட் என்ன, பாலிடிக்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். காலங்காலமாக இருக்காங்க, அவங்களையும் பீட் பண்ணிட்டு இவர் வந்தானா பெரிய விஷயம். இல்லை இவங்களை யாரோட ஒரு மர்ஜ் பண்ணி நான் வந்து இவங்களோடய சேர்ந்து டெவலப் பண்ணால் அதுவும் ஓகே.